வணக்கம் நேயர்களே நாம் இன்று காணவிருக்கும் சுற்றுலா தரம் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் என்ற ஊரில் இருக்கும் கைலாசநாதர் ஆலயம் இக்கோயில் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ்பெற்றது இங்குள்ள சிங்கத்தின் வாயில் உருளும் கல் ராமன் வாளியை வதைக்கும் சிற்பம் ஆகியவை வியப்புக்குரியவை இந்த கோவில் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டவை அல்ல பத்தாம் நூற்றாண்டிலேயே இதன் சில பகுதிகள் இருந்தன பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கெட்டி முதலி அரச பரம்பரையினர் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டியுள்ளனர் பிற்காலத்தில் சோழனும் சியாளி மன்னனும் இந்த கோயிலை புதுப்பித்து திருவிழாக்களை கொண்டாடி வந்துள்ளனர் வணங்காமுடி மன்னர் காலத்தில்தான் இந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது முன்கோபுரம் தொன்னூறு அடி உயரத்தில் ஐந்து அடுக்குகளைக் கொண்டது ஒரு பெரிய தேரை குதிரைகளும் யானைகளும் இழுத்துச் செல்வதை போன்ற தோற்றத்தில் இந்த கோபுரம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பம்சங்களை பற்றி காண்போம் மாசி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நந்தியின் கொம்பு வழியே சென்று சிவலிங்கத்தின் மீது மூன்றாம் பிறை போல் விழுகிறது காண அன்றைய தேதிகளில் அடியவர்கள் ஏராளமானோர் வருகின்றனர் ரதி சிலையிலிருந்து பார்த்தால் மன்மதன் தெரியாத வகையிலும் மன்மதன் சிலையிலிருந்து பார்த்தால் ரதி தெரியும்படியும் அமைந்த சிற்பம் சிறப்பானது இத்தலத்தில் உள்ள கல் சங்கிலி கல் தாமரை சிங்கம் ஆகியவை சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் பவளக்கல் கோவிலின் நுழை நுழைவு வாயிலில் படிக்கல்லாக உள்ளது இக்கோவிலின் தூண்களில் ஒன்றில் ராமன் உருவமும் மற்றொரு தூணில் வாலி உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது வாளி சிலையில் நம் கண்களை வைத்து பார்த்தால் ராமன் உருவம் தெரியாது ராமன் சிலையில் நம் கண்களை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் வாலியின் உருவம் தெரியும் இப்படிப்பட்ட கதை செய்தி கலைநுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது பாதாள லிங்கம் இத்தலத்திலேயே வெகு சிறப்பான சன்னதி இது தளத்தின் பகுதியில் ஒரு காற்று புக முடியாத அறைக்குள் இருக்கும் இந்த பாதாள லிங்கத்திற்கு பச்சை கற்பூரம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் திருமணம் பிள்ளைப்பேறு மற்றும் தொழில் மேம்பாடு ஆகியவை கைகூடுவதாக நம்பப்படுகிறது இத்தலத்தில் உள்ள சுரகேஸ்வரர் மூன்று தலை மூன்று கால்களோடு இருப்பது சிறப்பு இவருக்கு மிளகரசம் வைத்து சாதம் படைத்து வடமாலை சாற்றி வழிபாடு செய்தால் காய்ச்சல் மற்றும் தீராத நோய்கள் குணமடைவதாக நம்பப்படுகிறது கங்கை தீர்த்தம் இக்கோவில் வளாகத்தில் சித்தி விநாயகர் சன்னதி இருக்கிறது இது ஒன்பதே கருங்கற்களால் அமைக்கப்பெற்றது கல்மேடை அமைக்கப்பட்டு அதன் மீது விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது விமானம் வரை கற்களாலேயே ஆனது கோவிலின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது சிற்பியின் மகனான சிறுவன் இந்த ஒன்பது கல் கோவிலை கட்டியதாக வரலாறு உண்டு இந்த கோவிலுக்கு கிழக்கே அதாவது பஸ் நிலையம் அருகில் ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது இந்த குளத்தின் சிவந்த கற்களால் கட்டப்பெற்ற கைப்பிடிச்சுவர்கள் சுற்றிலும் இருக்கின்றன குளத்தின் நடுவில் நீராளி மண்டபம் உள்ளது இந்த குளத்து தண்ணீரை கங்கை தீர்த்தம் என்கின்றார்கள் ஏனென்றால் மூலவர் கைலாசனாருக்கு அபிஷேகம் செய்யும் பால் இளநீர் திரவியங்கள் நேரடியாக அங்கிருந்து குழாய் மூலம் இந்த குளத்திற்கு வந்து சேரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது எனவேதான் இதை கங்கை தீர்த்தம் என்கின்றார்கள் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தெப்ப குளத்தில் இதுவரை தண்ணீர் வற்றியதாக வரலாறு கிடையாது சிறு நீரூற்று இருந்து கொண்டே இருக்கும் ஒரு காலத்தில் கைலாசநார் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த குளத்தில் வந்து கை கால் முகத்தை கழுவி சுத்தம் செய்துவிட்டுதான் கோவிலுக்கு செல்வார்களாம் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோவில் மட்டுமின்றி பத்திரகாளியம்மன் கோவில் கண்ணனூர் மாரியம்மன் கோவில் முருகன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் தண்டு மாரியம்மன் கோவில் விநாயகர் கோவில் என எட்டு திசைகளும் கோவில்கள் நிறைந்து காணப்படுவதால் இந்நகரை ஆன்மீக நகரம் என்றும் அழைப்பதுண்டு இங்குள்ள பத்ரகாளியம்மன் ஊர் காவல் தெய்வமாக வழிபடுகிறார்கள் இந்த கோவில் அருகே ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது கைலாசநாதர் கோவிலின் தெப்பக்குளம் என் வடிவில் அமைந்துள்ளது இதன் ஒரு மூலையில் கல்லை எறிந்தால் அது எட்டு மூலைகளிலும் பட்டு மீண்டும் பல இடத்திற்கு வந்து சேரும் வகையில் இக்குளம் அமைக்கப்பட்டுள்ளது மன்னர் போருக்கு செல்லும் முன் இத்தெப்பக்குளத்தில் கல்லை விட்டெறிவார் பல இடத்திற்கே வந்தால் போரில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் மூன்று தெருக்களை ஒட்டி நீண்ட மதில் சுவர்களுக்குள் கோவில் அமைந்துள்ளது உயரமான ஐந்து நிலை கோபுரம் வழியே உள்ளே நுழைகிறோம் மூலவர் கைலாசநாதர் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் அன்னை சிவகாம சுந்தரி தனி சன்னதியில் பாலிக்கிறார் சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி உள்ளது அர்த்த மண்டபத்தில் பாதாளத்தில் ஒரு லிங்கம் உள்ளது கல் பேசும் கிளைகள் மூலவருக்கு முன்வரமுள்ள மண்டப மேற்கூரையில் ஏழு அடி நீளமும் அகலமும் கொண்ட ஒரே கல்லில் விரிந்த எட்டு தாமரைதல்கள் காணப்படுகிறது ஒவ்வொரு தாமரைதலின் மீதும் தன் வாளால் ஒட்டி பிடித்தபடி ஒரு கிளி தொங்கிக் கொண்டு தாமரைப்பூவின் நடுத்தண்டின் மீது போட்டிருக்கும் ஒரு கல்வளையத்தை தன் அழகால் பிடித்துக்கொண்டிருக்கும் வண்ணம் செதுக்கப்பட்டுள்ளது அந்த கல்வளையத்துக்கு கீழே இன்னொரு கல்வளையம் போட்டுள்ளனர் அந்த இரண்டாவது கல்வளையத்தை நீளமான கம்பு இருந்தால் நாம் சுற்றி பார்க்க முடியும் இந்த தாமரை இதழை சுற்றிலும் எட்டு திசைகளிலிருந்தும் வரும் துவார பாலகர்கள் தங்களின் வாகனங்கள் மீது அமர்ந்திருக்கும் காட்சியும் அவர்களுக்கு அருகில் பணிப்பெண்கள் நிற்கும் காட்சியும் செதுக்கப்பட்டுள்ளது இவற்றின் நடுவே எட்டு கர் சங்கலிகள் தொங்கவிடப்பட்டுள்ளது கற்பனைக்கும் எட்டாத இந்த காட்சியை பார்த்து பிரமிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது